Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. மூத்த பத்திரிகையாளர் தரா சுஷ்யாம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். பல்வேறு தரப்பு கருத்துக்களை கேட்கும் பொழுது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர் நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம் அல்லது செல்வது முடியாது அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் எழுகின்றன. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா? எம்பி பதவி தொடர்வதாக எடுத்துக் கொள்ளலாமா? எம்பி பதவி தொடர்கிறது. நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியுமா செல்ல முடியாதா என்பதற்கான பதில் வந்து லோக்சபா செக்ரட்டரியேட் தான் தர முடியும். அதாவது இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், ராகுல் காந்திக்கான தண்டனைக்கு ஸ்டே தரப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தகுதி இழப்பு இல்லாமல் போகிறது. தகுதி இழப்பு இல்லை என்றால் அவர் வயநாடு எம்பியாக தொடர்கிறார். உச்ச நீதிமன்றம் இன்னமும் தெளிவாகவும் சொல்லலாம், அதில் தவறில்லை. ஆனால் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. சஸ்பென்ஷன் ஸ்டே ரெண்டு கோட்பாடுகள் தான் இதில். சஸ்பென்ஷன் என்பது தண்டனை நிறுத்தி வைப்பு, ஸ்டே என்பது தண்டனைக்கு தடை. இப்போது சஸ்பென்ஷன் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து சிறைக்கு செல்ல போவதில்லை. ஆனால் இப்போது அந்த தண்டனைக்கு தடை கிடைத்திருப்பதால் தகுதி இழப்பு ரத்தாகிறது. ஏனென்றால் தகுதி இழப்பு 24 மணி நேரத்திற்குள் அமலுக்கு வந்துவிட்டது. நெல்லி தாமஸ் வழக்கிலே வந்து உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவை எதிர்த்து தான் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ராகுல் காந்தி தான் அந்த சட்ட திருத்தத்தை குறுக்கே நின்றார். அதுவேதான் அவருக்கு வந்து பிரச்சனையாக முடிந்தது. 30 கால அவகாசம் தந்துதான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ராகுல் காந்தி அதை மறுதளித்தார். இப்போது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்கிற அதை பயன்படுத்தி ராகுல் காந்திக்கான தண்டனை வழங்கப்பட்ட போது 24 மணி நேரத்திற்குள் லோக்சபா செக்ரட்டரியேட் முடிவெடுத்து அவரை வந்து எம்பி பதவியில் இருந்து நீக்கியது. அதே போல இப்போது அதே 24 மணி நேரத்திற்குள் அது முடிவெடுத்து அவருக்கான எம்பி சீட்டை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். காரணம் வந்து லோக்சபாவிலே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே லோக்சபா செக்ரட்டரியேட் தான் செய்ய முடியும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் அதற்கு போதாது. எனவே லோக்சபா செக்ரட்டரியேட்டுக்கு பழிவாங்குகிற உணர்வு இல்லை என்றால், பாரதிய ஜனதா அரசுக்கு பழிவாங்குகிற உணர்வு இல்லை என்றால், மோடி அவர்களுக்கு பழிவாங்குகிற உணர்வு இல்லை என்றால், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்கி உடனடியாக ராகுல் காந்திக்கு இருக்கையும் இருக்க எண்ணும் ஒதுக்கப்பட வேண்டும். அது நடக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பழிவாங்குகின்ற நோக்கம் இல்லை என்றாலும் நீங்க சொல்றப்ப அப்ப சட்டத்தை பின்பற்ற வேண்டும் அல்லவா? அதாவது இதுல ஆரம்பத்திலிருந்து என்ன ஆயிடுச்சு என்றால், அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டு 30 கால அவகாசம் கொடுத்தார்கள் கீழமை நீதிமன்றம் மேலமை நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வதற்கு. வழக்கமாக செய்வதுதான். உதாரணமாக நமது ரவீந்திரநாத் வழக்கு, அவருக்கு வந்து அந்த தேர்தலில் போட்டியிடுவது, அதாவது இதுல அடிப்படையில் பார்க்க வேண்டியது டிஸ்குவாலிபிகேஷன் என்பது ரெண்டு வகை. ஒன்று ஃபார் பீயிங் ஏ மெம்பர், இரண்டாவது ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர். ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான டிஸ்குவாலிபிகேஷன் ரவீந்திரநாத்துக்கு வந்தது. 30 கால அவகாசம், இதுவரைக்கும் அவரது பதவி பறிக்கப்படவில்லை. ஆனால் ராகுல் காந்திக்கு பறிக்கப்பட்டது, எனவே அது பழிவாங்கப்படுவதானே அர்த்தம். ஓய்வு பெற்ற நீதிபதி கற்பக விநாயகம் அவர்கள் பேசும் பொழுது, உச்ச நீதிமன்றம் எதற்கு ராகுல் காந்திக்கு இவ்வளவு அதிகபட்ச தண்டனையை வழங்கினீங்கன்னு கீழமை நீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டிருக்கிறது, அப்படி கேட்பதே தவறு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சாரு. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை. காரணம் என்னவென்றால், பொதுவாக நீதிபதிகள் அதிகபட்ச தண்டனை காரணங்களை வந்து விளக்குவார்கள், அந்த தீர்ப்பிலே வந்து விளக்குவார்கள். இன்னும் சொல்ல போனால் அதுதான் முறையும் கூட. ஒருவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படும் போது தான் எதற்காக அதிகபட்சமாக தண்டிக்கப்படுகிறோம் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதுதானே இயற்கை நீதியாக இருக்க முடியும். அவதூறுக்கு 2 அதிகபட்ச தண்டனை, அதிகபட்ச தண்டனை ராகுல் காந்திக்கு வழங்கப்படும் போது அந்த நீதி வேண்டும். தெளிவில்லாத தீர்ப்பாகத்தான் ஆரம்பத்திலிருந்தே இதை நாங்கள் பார்த்து வந்தோம். அவர் பத்திரிகையாளனாக நான் 184 அவதூறு வழக்குகளை சந்தித்திருக்கிறேன். எனவே இந்த அவதூறை பற்றி மட்டும் எனக்கு மிக மிக நன்றாக தெரியும். அவதூறுக்கு கிரிமினல் இன்டென்ஷன் அவசியம் தேவை, அதாவது மென்ஃப்ரியா குற்றமுறு மனம். அப்படியான கிரிமினல் இன்டென்ஷன் பொதுவாக அரசியல்வாதிகளின் பேச்சில் நாம் எடுக்க முடியாது. கவாய் கூட அதை இன்றைக்கு நகைச்சுவையாக சொன்னார். ஒரு அரசியல்வாதி இந்த கூட்டத்தில் பேசியதை அடுத்த கூட்டத்தில் நினைவில் வைத்திருப்பாரா என்று இந்த விவாதங்களின் போது குறுக்கிட்டு கேட்டார். உண்மையிலே நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். 2019 வந்து கர்நாடக மாநிலத்தில் பேசிய ஒரு கூட்டத்திலே அவதூறு விளைவித்தார் என்பதற்காக குஜராத் மாநிலத்திலே வழக்கு தொடர்ந்ததே விசித்திரம். காரணம் அந்த கிரிமினல் ஜூரிசிஷனே அதில் மாறுகிறது. அதுவே ரொம்ப எனக்கு விசித்திரமாகத்தான் பட்டது. குற்றம் எங்கு இழைக்கப்பட்டதோ அங்குதானே நீங்கள் வந்து அவதூறு வழக்கு தொடர முடியும். எந்த வழக்குமே அப்படித்தானே தொடர முடியும். 0 FIR போடுகிற காலம் மணிப்பூர்ல, 0 FIR போடுகிறார்கள். அதாவது எந்த இடத்துல குற்றம் நடந்ததோ அந்த இடத்துல போடாமலே, காரணம் அது போட முடியவில்லை அவர்களால்.
இது அப்படியான ஒரு வழக்கு அல்லவே. இது வந்து ஒரு பேரணியில் பேசியது. பேரணியில் பேசும்போது ஒரு என்று கூட வந்து ஒரு சமுதாயத்தின் சார்பாக ஒரு போட முடியாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கின்றன. ஒரு ஜாதியை குறித்து இன்னொரு தலைவர் வந்து ஏதோ கூட்டத்தில் பேசிவிட்டார் என்றால் அந்த ஜாதியின் சார்பாக ஒருவர் வந்து வழக்கு போட முடியாது. காரணம் அது வந்து அந்த ஹோமோஜினியஸ் ஐடென்டிட்டி கிடையாது. தனிநபர் என்றால் கண்டிப்பாக வழக்கு தொடரலாம். தனிநபர் அவதூறு அல்லது ஒரு அரசு வழக்கு தொடரலாம். காரணம் வந்து அந்த அரசின் மீது சுமத்தப்படுகிற களங்கம். இப்படி இதுல வந்து பல நுணுக்கமான வேறுபாடுகள் இருந்தன. நியாயமாக பார்த்தால் இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்புக்கு மேலமை நீதிமன்றம் குஜராத்திலேயே தடை கொடுத்திருக்க வேண்டும். அதையும் தாண்டி குஜராத் உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்க வேண்டும். கடைசியிலே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற தலைவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. அதே போல ராகுல் காந்தி இது போன்று அதிகமாக இதுபோன்றே பேசுகிறார் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப உங்களுடைய பார்வையில் எப்படி தெரிகிறது? பொதுவாக அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு அவ்வளவு பெரிய தர்ம நியாயம் கற்பிக்க முடியாது என்பதுதான் என் கருத்து. அப்படி பார்த்தால் வந்து ஜவஹர்லால் நேரு முதல் இன்றைய தலைவர்கள் எல்லோருமே இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகத்தான் செய்வார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து பேசுவதாக இருந்தால் இந்தியா சொர்க்க பூமியாக மாறி இருக்கும். அப்படி பேசுவதே இல்லை என்பதுதான் நம்மை போன்றவர்களின் குறைபாடு. அதை தவிர்த்து சட்டம் என்பது என்ன? சட்டம் என்பது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன? டியூ ப்ராசஸ், முறைப்படி நடக்க வேண்டும். இந்த ரெண்டை தாண்டி வேறு எந்த வகையிலும் நாம் பார்க்க முடியாது. சப்ஸ்டான்சியேட்டிவ் ஜஸ்டிஸ் என்பது இதிலே கூடுதல் கோட்பாடு. தொடர் நீதி, ஒவ்வொரு கட்டத்திலும் நீதி வழங்கப்பட வேண்டும். ஒரு வழக்கு நடக்கும் போது ஒவ்வொரு கட்டத்திலும் நீதி வழங்கப்பட வேண்டும். அப்படியான நீதி ராகுல் காந்திக்கு வழங்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் குஜராத் உயர் நீதிமன்றத்திலே அதாவது வாதங்கள் முடிந்து 66 நாள் கழித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது 5 நிமிடத்தில் இங்கு உச்ச நீதிமன்றத்திலே வழங்குகிறார்கள். 66 நாள் கழித்து தீர்ப்பு வழங்கும் போது 66 நாள் ஒருவர் பாதிக்கப்படுகிறாரு. அவர் எம்பி இல்லையே, அந்த வயநாடு தொகுதி மக்களுக்கு 66 நாள் எம்பி இல்லாமல் போகிறாரு. இப்படி எத்தனையோ கேள்விகள் இதில் எழுந்தன. ராகுல் காந்தி பழிவாங்கப்பட்டார் என்பதுதான் எனது ஆழமான கருத்து. நன்றி சார், இணைப்பிற்கு வந்து பல்வேறு விளக்கங்களை வழங்கியமைக்கு நன்றி. அட்மிஷன்ஸ் ஓபன், பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், ஒன்னாப்பேட்டை, திருநெல்வேலி.